வெல்கம் டு லக்ஷ்மி யூ டு சமையல் இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் தான்ப்பா பார்க்க போகிறோம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் பல்லடத்தில் இருக்கிற ட்ரெண்ட் ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம் என்னோடய ஃப்ரெண்டு தான்ப்பா சொன்னாங்க ட்ரெண்ட்ஸில் வந்து கலெக்ஷனும் நல்லா இருக்குது அதே சமயத்தில் நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க லாஸ்ட் இயரே பார்த்திங்க அப்படின்னா சம்மரில் வந்து பாப்பாவுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கல ஏன்னா லாக்டவுன் போட்டிருந்தாங்களா அதனால் இப்போ லீவ் விட்டாச்சுங்களா இனி ஸ்கூல் ஆரம்பிக்க எப்படி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிடும் மேற்கொண்டு இப்போ எலெக்ஷன் முடிய விட்டி வேறு லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கோம்ப்பா இப்போ ஷோரூம் வந்து வந்தாச்சுங்கப்பா இது வந்து பல்லடத்தில் இருக்கிற ட்ரெண்ட் ஷோரூம் தான் இப்போ நம்ம வந்திருக்கிறது உள்ளே போய் பார்க்கலாம்ப்பா எப்படி கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன டைமில் கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லைங்கப்பா பார்க் பண்ணுறதுக்கெலாம் இடம் நல்லாவே இருந்தது உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னோன்னா இது ஃபுல்லாக வந்து குர்தீஸ் லெக்கின்ஸ் எல்லாமே இருந்ததுங்கப்பா எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருந்தது பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் நாங்கள் வந்து போனது வந்து சம்மருக்காக வேண்டி வீட்டில் இல்லைங்களா அதனால காட்டனில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது எல்லாருக்குமே ட்ரெஸ் இருந்ததுங்கப்பா இங்கே குட்டி பசங்க போடுறதுலருந்து பெரியவங்க போடுற வரைக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுமே இருந்தது ஜீன்ஸு டிஷர்ட் இந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக வந்து அப்புறம் ஜென்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து இருந்தது காட்டனில் வந்து நிறைய வெரைட்டி இருந்ததுங்கப்பா மேற்கொண்டு ட்ரெண்ட்ஸில் வந்து மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்பி வாங்கலாம் இது வந்து குர்த்தி ஐட்டம் ஃபுல்லாக வந்து அடுத்து வந்து இது வந்து பேலசோ பேண்ட்டு ஒரு வழியாக எங்கள் ரெண்டு பாப்பாவும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கப்பா இப்போ பெல் போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் இதுதான்ப்பா ஆஃபர் அதாவது மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம பில் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா லெஸ் பண்ணிடுவாங்க அதோடு வந்து நம்மளுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து கூப்பன் கொடுக்குறாங்க அது என்ன கூப்பன்னால் நாங்கள் வந்து இப்போ லாக்டவுன் போகிறதுனால வந்து எங்களுக்கு வந்து ஆன்லைன் கூப்பன் தான் கொடுத்தாங்க இந்த ஆஃபர் வந்து எல்லா ட்ரெண்ட்ஸ்லையுமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கப்பா ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான்ப்பா வந்து நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்த குர்த்திஸ் அதாவது பாப்பாவோடய ட்ரெஸ் எல்லாமே வந்து இது தான் இப்போ ஓவன்னாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிங்க் கலருங்கப்பா காட்டன் தான் இதில் வந்து இந்த மாதிரி ஸ்லீவில் வந்து பட்டன் இருக்கிற மாதிரி இருந்தது ஏலைன் குர்த்திஸ் தான் இது எல்லாமே வாங்கினது இது பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட்டு வந்து நானூற்றி ஒன்பது ரூபா அதாவது இதோட எம்ஆர்பி ஆஃபர் ப்ரைஸ் வந்து இனிமேல் சொல்கிறேனுங்கப்பா அடுத்து வந்து இது ப்ளூ கலருங்கப்பா நல்ல டார்க் ப்ளூ கலரில் ஏலைன் குர்த்தி தான் இதுவுமே இது வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர்த்து தான் ஸ்லீவு பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும் இது வந்து பிளைன் குர்த்திங்கப்பா எல்லாமே நல்ல சாஃப்ட்டு மெட்டீரியலாக தான் இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும் அந்த மாதிரி டிசைன் ஒரு சிலது ஸ்லீவ் வந்து எல்லாமே வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் தான்ப்பா இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆரஞ்சு கலரில் இருந்தது இந்த குர்த்தி இது வந்து அடுத்து பிங்க்கு இது வந்து ப்யூர் காட்டன்ப்பா இதோட ஸ்லீவுமே வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் தான்ப்பா இதுவுமே வந்து ஏலைன் குருத்தி தான் இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இதே கலரில் வந்து நான் க்ரீன் ஒன்று இருந்ததுங்கப்பா ஏன்னா ரெண்டு பாப்பாவுக்கும் வந்து ரெண்டு கலரில் இருக்கணுங்களா ஒரே டிசைனில் அந்த மாதிரி எடுத்தது இது வந்து நல்ல லைட் கலருங்கப்பா இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஸ்பன் மெட்டீரியலாக இருந்தது டாப்பு ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுப்பா மெட்டீரியல் சேம் கலர்லேயே பார்த்திங்க அப்படின்னா டிசைன் மட்டும் வேறு இருக்கிற மாதிரி பட்டன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி அதில் இருக்கிற ப்ரிண்ட்டும் வந்து வேறு மாதிரி இருக்கும்ப்பா ரெண்டு பேருக்கும் இருக்கிறதுனால ரெண்டு கலரில் ரெண்டு டிசைனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது அடுத்தது வந்து இதுவும் வந்து ப்யூர் காட்டன் இதோட ரேட்டு வந்து முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இதில் ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் பைப்பிங் கொடுத்துருந்தாங்க இதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்கப்பா அடுத்தது வந்து ரெண்டு டாப்புங்கப்பா இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா ஜீன்ஸுக்கெல்லாம் போடுற மாதிரி ஒரு டாப்பு இது வந்து ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா இதோட ரேட்டு நல்லா இருந்தது மெட்டீரியலுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல எல்லோ கலரில் குட்டி குட்டியாக பூ போட்டது இது ஒரு டாப்பு இது வந்து நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா போட்டிருந்தது எம்ஆர்பி இப்போ பில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா போட்டிருந்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டுருவா லெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பில் போட்டிருக்காங்க அதாவது நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாவில் இருக்கிற எல்லா குர்த்தியுமே வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா லெஸ் பண்ணியிருக்காங்கப்பா அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பில்லாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஸோ வந்து இது எவ்வளவு அப்படின்னு சொன்னால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபருங்கப்பா எங்களுக்கு மொத்தம் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி சில வந்ததுங்கப்பா பில்லு டிஸ்கவுண்ட்லாம் போக பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆகுது பில்லு அதாவது பதிமூணு ட்ரெஸ்ஸு வந்ததுங்கப்பா அதில் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா அதோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி கூப்பன் கொடுத்துருக்காங்க ஐநூறுரூபா கூப்பன் வந்து எனக்கு வந்து ஒன்பது கொடுத்துருந்தாங்கப்பா அது வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து இதுக்கு வந்து கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க நாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கோட் நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம்ப்பா இது வந்து ஒன்பது கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து ஒன்பது தேவை இல்லைங்கப்பா இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஃபஸ்ட்டில் இருந்து ஜூன் செவன்டீன் வரைக்கும் இந்த கூப்பனை யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே நம்ம வாங்கும்போது இந்த கூப்பனை அதாவது ஐநூறுரூவா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி கூப்பனை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருக்குங்கப்பா இந்த ஒன்பது கூப்பன் இருக்குதுங்கப்பா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது வேணும்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் வந்து இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்றேன்ப்பா நீங்கள் வந்து அந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உண்மையிலே இந்த கூப்பனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு மெயில் பண்ணுங்கப்பா ஃபஸ்ட்டு வர்ற ஒன்பது மெயிலுக்கு வந்து இந்த நான் கூப்பனை வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உபயோகம்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லக்ஷ்மி யூடியூப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா கிவ் கிஃப்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மெயில் பண்ணியிருந்தாங்கப்பா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நாலு பேர் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கப்பா இன்னும் ஒருத்தவங்க மட்டும் இன்னும் பதில் அனுப்பலை அணு அணு அப்படின்றவங்க மட்டும் ரிசீவ் பண்ண உடனே கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா